திஸ் இஸ் கிரி மியூசிக்கல் ஸ்டுடியோ கிரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்னென்னா, ஃபார்ம் டூரை நம்ம அப்படியே நிப்பாட்டியாச்சு. திரும்பியும் ஒரு டூர் போகலாம், ஃபார்ம் டூர் நம்பர் 3. இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் தோட்டத்தில் வந்து கரும்பு, வெள்ளரிக்காய், வாட்டர்மெலன் இதெல்லாம் வெறித்தரமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். வில் ட்ரை. இது இவன் போடலனா ஐயோ ஏண்டா போடல அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போக. தர பூசணி நாங்கள் நினச்சதோட சூப்பராக வருது. ஒரு இது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4-5 அதுக்கு மேலே விட்டுருக்கு. நினச்சதோட வேறு லெவல் வெறித்தனமாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காய் வந்திருக்கு, கொடி வந்துச்சா வராது. ஸோ நான் கொஞ்சம் உள்ளே போகாமல் விட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டருக்கு ஒருக்க, 15 கூட கிடையாது, ஒரு 6 சென்டிமீட்டருக்கு ஒருக்க அப்படி வரிசையாக தர்பூசணி வருது. நல்லா கொடி பார்த்தீங்கன்னா நல்லா பறந்துருக்கு. நாங்கள் ஆக்சுவலி அந்த முள் போட்டிருக்கா அது வரை தான் வரும்னு நினச்சோம், ஆனால் வந்துருச்சு ஃபுல்லாகவே. நம்ம கோழி பசங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபுல்லாக அந்த வருங்க கொத்தி கொத்தி போட்டுடுறாங்க. அதுக்கு தான் இப்போ என்ன செய்யலான்னு சொல்லி நினச்சிருக்கோன்னா, இங்கே ஒரு சும்மா இங்கே வந்து இதுவரை இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக முள் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ தர்பூசணி நல்லா காய்ச்சோனே நம்ம திரும்பி போகலாம். திரும்பி ஒரு பிளாக் போடுவேன். ஓகே, இப்போ நம்ம வெள்ளரிக்காய் பார்க்கலாம், வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் வெள்ளரிக்காய். இது வேறு லெவல் வெறித்தனமாக வந்திருக்கு. உள்ளே அவ்வளோ இருக்குங்க, ஆனால் நாங்கள் இன்னைக்கு தேடின அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 காய்கிட்ட வந்திருக்கு. வெறித்தனமாக வருதுங்க, நிறையா பிஞ்சு இருக்கு பாருங்க. ஓகே, பெரிய பிஞ்சை கொஞ்சம் போய் பார்க்கலாமா? வாங்க. பெரிய பிஞ்சு வந்து இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாள்லே வந்துடும். இதாகிட்டு இருக்கா? இது ஒன்று, இந்த இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அதுக்கடுத்து ஒரு அங்கனக்குள்ளே ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேலே விட்டுருக்கு. நாங்கள் ஒரு நாளைக்கு 10 பிடுங்குறோம் உள்ளேருந்து. இன்னைக்கு 10 பிடுங்கினதில் வந்து எப்படியும் ஒரு 6 சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குழவி, தேன் குழவி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. கொஞ்சம் மருந்து அடிச்சிருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம், அதுலேருந்து இல்லை. இந்த பாருங்கள், தெரியுதா பூ? பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அவ்வளோ பூ இருக்குது. இது ஒரு 4-5 விதை தான் போட்டோம், நிறையாவே வந்துருச்சு. ஒரு டூருக்கே ஒரு 2 போட்டிருக்காங்க போல். ஸோ அப்போ 4-5 தான் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கரும்பு பார்க்க போகலாம், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு தான் ஒரு இடத்துல வந்து ஒரு தூருக்கு வந்து நாங்கள் 3 வச்சோம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 இருக்குது. வேறு லெவலில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இன்னொன்று ஒரு இடத்துலையும் போட்டிருக்கோம் கரும்பு. நம்ம அந்த இடத்தையும் பார்த்துட்டு மொத்தம் அதில் எத்தனை இதில் எத்தனைன்னு சொல்லி மொத்தமாக கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. நாங்கள் இது நாளைக்கு களை எடுக்கணும். களை வந்து நிறையாவே வந்துருச்சு. ஸோ களை எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா களை எடுத்தது பிறகு அந்த வேரோடன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் களை எடுத்தோம். நல்லா வேறு லெவலில் வந்திருக்கு. கரும்பு எப்படி வைப்பாங்கன்னா, சொல்லுங்கண்ணே. இப்படி வந்து கரும்பு வைக்கணும். அந்த நம்ம சாப்பிட்றது நறுக்க சாப்பிட்ற கரும்பு நறுக்கணும். நறுக்கி இவ்வளவுலாம் நறுக்கி இப்படி போட்டு குழிய வெட்டி இப்படி வச்சிருவோம். ஓ, வச்சு தண்ணி பாய்ச்சி உரம் வச்சிடணும். ஆமாம், நம்ம இந்த மண்புழு உரம் தானே. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே மருந்து வந்து ஆர்கானிக் மருந்து தான் அடிக்கிறோம். சும்மா எதுவும் சொல்ல உடலுக்கு கெடுதியான மருந்துலாம் எதுவுமே அடிக்க மாட்டோம் நாங்கள். கரும்பு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 60 கண்டுக்கு மேலே வரும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 48 இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 30. இப்போ மொத்தம்
பார்த்தீங்கன்னா 78 கண்டுக்கு மேலே அவள் இருக்கு. ஒரு தூருக்கு 10 வருமா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ காய்ச்சி முளைச்சிருக்கதா சொன்னோம். இப்போ அண்ணே சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு தூருக்கு 10 வரணுமா. வந்தால் இப்போ இந்த இடத்துலையே எவ்வளோ நேரம் வரணும், 100 வரணும். இந்த இடத்துல இப்போ 100 வரணும். இப்போ அந்த இடம்னா வேறு லெவலில் வரும். ஓகே, நான் வந்து கொய்யாக்கண்டுக்கு எவ்வளோ தண்ணி விடணும், ப்ளஸ் இளநிக்கு எவ்வளோ இளநி தேங்காய் மரத்துக்கு எல்லாம் எவ்வளோ தண்ணி விடணும்னு சொல்லி ஒரு விளாக் போடுவேன் வில் சூன். அது வர வாங்க வெயிட் பண்ணலாம். இன்னொன்று இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், அந்த அத்தி பழம் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் வந்துருக்கு, நிறையாவே வந்திருக்கு. இந்த நாங்கள் நினச்சதோட நம்ம பார்க்குறப்போ ஒரு 4-5 தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு அத்திப்பழம். இது ஒரு தாராளமாக ஒரு 4 பேர் ஜூஸ் போடுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம செடியை ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், டிஸ்டர்ப் பண்ணால் வராதுன்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. ஸோ ஓகே, பாய்.